பிரதமர் நரேந்திர மோடியின் தமிழக பரப்புரை பயணத் திட்டத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி நாடு முழுவதும் தீவிர தேர்தல் பரப்புரை செய்து வருகிறார். தமிழகத்தில் கடந்த ஜனவரி மாதம் மதுரையிலும், பிப்ரவரி மாதம் திருப்பூர் கன்னியாகுமரியிலும், கடந்த 6ஆம் தேதி சென்னையிலும் நடைபெற்ற பொதுக்கூட்டங்களில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு பேசினார். வருகிற 8ஆம் தேதி மாலை 6 மணிக்கு கோவை கொடிசியாவில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசியிருந்ததாக செய்திகள் வெளியாகின. இந்நிலையில் ஏப்ரல் 8ஆம் தேதிக்கு பதிலாக ஏப்ரல் 12ஆம் தேதி கோவையிலும், 13ஆம் தேதி தேனியிலும் பிரதமர் நரேந்திர மோடி பரப்புரை மேற்கொள்ள உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த கூட்டத்தில் கூட்டணி தலைவர்களும் பங்கேற்க உள்ளனர். விண்வெளி கலத்தை ஏவுகணையால் சுட்டுவிழ்த்தும் ரகசியத்தை பாஜக அரசு வெளியிட்டது துரோகம் என முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், விண்வெளி கலத்தை ஏவுகணையால் சுட்டுவிழ்த்தும் ஆற்றல் பல ஆண்டுகளாக இந்தியாவுக்கு உள்ளதாக தெரிவித்தார். புத்திசாலி அரசுகள் இந்த ரகசியத்தை காப்பாற்றியதாகவும், பாஜக அரசு ரகசியத்தை வெளியிட்டு விட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தேர்தல் நேரத்தில் இந்த ரகசியத்தை வெளியிட தோல்வி பயம்தான் காரணம் என்றும் ப. சிதம்பரம் விமர்சித்துள்ளார். பிரியங்கா காந்தியின் அரசியல் பிரவேசத்தால் காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர் சேர்க்கை 20% வரை உயர்ந்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸை வெற்றியடைச் செய்யும் வகையில் அக்கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி தனது சகோதரி பிரியங்கா காந்தியை அரசியலுக்கு வரவழைத்து பொதுச் செயலாளர் பதவி கொடுத்தார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டுள்ள பிரியங்கா காந்தி பாஜகவை கடுமையாக விமர்சித்து வருகிறார். இந்நிலையில் பிரியங்கா காந்தியின் அரசியல் பிரவேசத்தால் கடந்த 2 மாதங்களில் காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர் சேர்க்கை 20% வரை உயர்ந்துள்ளது. சிவகங்கை மக்களவைத் தொகுதியின் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்தி சிதம்பரத்தின் சொத்துக்கள் முடக்கப்பட்டதாக வெளியான தகவலை அவர் மறுத்துள்ளார். இதுகுறித்து அவரது வழக்கறிஞர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதிய செய்தி அல்ல என்றும், 6 மாதங்களுக்கு முந்தைய பழைய செய்தி என்றும் தெரிவித்துள்ளார். 6 மாதங்களுக்கு முன்னர் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை தற்போது அமலாக்கத்துறை உறுதி செய்துள்ளதாகவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். இந்த வழக்கு முதல் தகவல் அறிக்கை நிலையிலேயே இருப்பதாகவும், அதனை எதிர்த்து கார்த்தி சிதம்பரம் தொடர்ந்த வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதாகவும் அவரது வழக்கறிஞர் கூறியுள்ளார். மும்பையின் வடக்கு மக்களவைத் தொகுதியில் நடிகை ஊர்மிளா தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். காங்கிரஸ் கட்சியில் இணைந்த 2 நாட்களிலேயே வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட நடிகை ஊர்மிளா அறிமுக விழா கூட்டத்தில் பங்கேற்றார். இதையடுத்து தமது தொகுதியில் நேற்று பரப்புரை மேற்கொண்ட நடிகை ஊர்மிளாவை காண ஏராளமானோர் திரண்டனர். அவர்களிடம் தனக்கு வாக்களிக்குமாறு ஊர்மிளா கேட்டுக் கொண்டார். அவருக்கு மக்கள் ஆதரவு பெருகி வருவதாகவும் காங்கிரஸ் கட்சியினர் தெரிவித்தனர். ராணுவத்தினருக்கு வழங்கப்படும் உணவு சரியில்லை என கூறி சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியிட்டதால் பணி நீக்கம் செய்யப்பட்ட எல்லை பாதுகாப்பு படை வீரர் வாரணாசியில் பிரதமர் நரேந்திர மோடியை எதிர்த்து போட்டியிடுகிறார். ராணுவ வீரர்களுக்கு மோசமான உணவு வழங்கப்படுவதாக கூறிய எல்லை பாதுகாப்பு படை வீரர் தேஜ் பகதூர் யாதவ் கடந்த 2017ஆம் ஆண்டில் சமூக வலைதளங்களில் அது குறித்த வீடியோ ஒன்றை வெளியிட்டார். இதையடுத்து துறை ரீதியான விசாரணையை எதிர்கொண்ட அவர் பின்னர் பணி நீக்கம் செய்யப்பட்டார். அவர் வாரணாசி தொகுதியில் பிரதமர் நரேந்திர மோடியை எதிர்த்து போட்டியிட உள்ளதாக அறிவித்துள்ளார். இது தொடர்பாக பல அரசியல் கட்சியினரை சந்தித்து பேசியதாகவும், ஆனால் தாம் சுயேட்சையாக போட்டியிட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். நாகர்கோவில் ரயில் நிலையத்தில் மின்கம்பிக்கு மேல் உள்ள இணைப்பு தூணில் ஏறிய மனநலம் பாதிக்கப்பட்ட இளைஞரை 1 மணி நேர போராட்டத்திற்கு பின் தீயணைப்பு வீரர்கள் மீட்டனர். உயர்மின் அடுத்த கம்பிக்கு மேல் உள்ள இணைப்பு தூணில் இளைஞர் இருப்பதைக் கண்ட பயணிகள் உடனே ரயில்வே போலீசாருக்கு தகவல் அளித்தனர். அதன்படி தீயணைப்பு வீரர்கள் உதவியோடு சுமார் 1 மணி நேர போராட்டத்திற்கு பின் அந்த இளைஞர் மீட்கப்பட்டார். விசாரணையில் ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த பிரமோத் என்ற அந்த இளைஞர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பது தெரியவந்துள்ளது. தமிழகத்தில் மருந்தாளுநர்கள் பணியிடங்களுக்கான தேர்வுக்கு பிஃபார்ம் பட்டதாரிகளையும் விண்ணப்பிக்க அனுமதிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரசு மருந்தாளுநர் பணிக்கான தேர்வு தொடர்பாக கடந்த 1ஆம் தேதி அறிவிப்பை வெளியிட்ட மருத்துவ பணிகள் இயக்குநரகம் இந்த தேர்வுக்கு டிப்ளமோ பட்டதாரிகள் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் என கல்வி தகுதி நிர்ணயம் செய்தது. இதை எதிர்த்து பிஃபார்ம் பட்டதாரி நவீன்குமார் தொடர்ந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது பிஃபார்ம் படித்தவர்களுக்கு அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் ஏராளமான வேலைவாய்ப்பு இருப்பதாக கூறிய அரசு தரப்பு விளக்கத்தை ஏற்க மறுத்த நீதிபதிகள் பிஃபார்ம் பட்டதாரிகளையும் விண்ணப்பிக்க அனுமதிக்க வேண்டும் என உத்தரவிட்டனர். சேலம் அருகே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆத்துக்காடு பகுதியைச் சேர்ந்த ராஜ்குமார் சேலத்தில் உள்ள தனியார் பேருந்து நிறுவனத்தில் ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் இன்று காலையில் அவரது வீடு நீண்ட நேரமாகியும் திறக்கப்படாததால் அக்கம் பக்கத்தினர் சந்தேகமடைந்து கதவை திறந்தனர். அப்போது ராம்குமார், அவரது மனைவி சாந்தி மற்றும் மகள் ரம்யா சோலாச்சினி ஆகிய 3 பேரும் தூக்கிட்டு தற்கொலை செய்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். தகவலறிந்து சென்ற கொண்டாளம்பட்டி காவல்துறையினர் உடல்களை மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக அனுப்பி வைத்தனர். சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து தற்கொலைக்கான காரணத்தை அவர்கள் விசாரித்து வருகின்றனர். பாகிஸ்தான் வான்வழியை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளதால் ஏர் இந்தியா நிறுவனத்துக்கு நாள் 1க்கு 7 கோடி ரூபாய் வரை கூடுதல் இழப்பு ஏற்படுவதாக கூறப்படுகிறது. போர் பதற்றம் காரணமாக
தங்களது வான்வழியை இந்திய விமானங்கள் பயன்படுத்த கடந்த மாதம் பாகிஸ்தான் அரசு தடை விதித்தது. இதனால் பாகிஸ்தான் வழியாக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்று வந்த இந்திய விமானங்கள் தற்போது மாற்று வழியில் இயக்கப்படுகின்றன. இதனால் கூடுதல் எரிபொருள் செலவாவதோடு பயண நேரமும் அதிகரிப்பதாக ஏர் இந்தியா நிறுவன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே நிதி நெருக்கடியில் சிக்கித் தவிக்கும் ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு தற்போது நாள்தோறும் 5 முதல் 7 கோடி ரூபாய் வரை கூடுதல் இழப்பு ஏற்படுவதாகவும் அவர்கள் கூறுகின்றனர்.